ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோ, யூஸ்ஃபுல்லான வீடியோவும் கூட. நம்ம எல்லாரும் சூப்பர் மார்க்கெட் போவோம். நான் ரீசெண்டாக பண்ண மணி சேவிங் வீடியோவில் வந்து நிறைய பேர் சொன்னது சூப்பர் மார்க்கெட் போனால் எனக்கு நிறைய செலவாகும் அப்படின்னு. அதோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் இந்த வீடியோ. சரி, சூப்பர் மார்க்கெட்டில் எப்படியெல்லாம் காசை வந்து நம்ம சேவ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு 10 பாயிண்ட்ஸ் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். இது எல்லாமே நான் பர்சனலா ஃபீல் பண்ணது. அப்புறம் ஒரு சில டிப்ஸ் எல்லாம் வந்து நீங்க போன வீடியோல எனக்காக கீழே கமெண்ட்ல சொன்னது, இதெல்லாம் கொலேட் பண்ணி தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து, நீங்க சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போகும்போது எப்பவுமே கார்டு எடுத்துட்டு போகாம கேஷ் வந்து வித்ட்ரா பண்ணி எடுத்துப்போங்க. இது போன கமெண்ட்ல, அதாவது போன வீடியோல நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இந்த பாயிண்ட்டை. ஸோ நம்ம கார்டு இல்லை அப்படின்னா, இப்போ நம்ம எப்படியோ லிஸ்ட் எடுத்தது தான் சூப்பர் மார்க்கெட் போவோம். ஸோ அதை பார்க்கும்போது அப்ராக்சிமேட்டாக நமக்கு தெரியும் இவ்வளோ பொருள் வாங்குறதுக்கு 500 ரூபா தேவைப்படலாம், இல்லை 1000 ரூபா தேவைப்படலான்னு. ஸோ அந்த அமௌண்ட் நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா அதுக்குள்ளவே நம்ம ஷாப்பிங்கை முடிக்கணும்னு நம்ம பார்ப்போம். இதே இது கார்டு இருந்துச்சுன்னா ஓகே காசு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து எதெல்லாம் பார்க்கும்போது ஆசை வருதோ அது எல்லாமே லிஸ்ட்ல இல்லைன்னா கூட வாங்குவோம். அதே மாதிரி தான் நம்ம பேகும். இப்போ வந்து உங்களுக்கு தெரியும், பேக் வந்து நம்ம பிளாஸ்டிக் பேக்ஸ் எல்லாம் பேன் பண்ணிட்டாங்க. அதனால ஒரு சின்ன பேக்னாலுமே 25 ரூபா 30 ரூபா சொல்றாங்க. ஸோ நம்ம அதுவும் பெருசா சூப்பர் மார்க்கெட்லாம் போய் ஷாப் பண்ணும்போது நம்ம கண்டிப்பா பெரிய பேக் தேவைப்படும், 100 ரூபா கிட்ட பேகுக்கே ஆயிடும். சோ நீங்க எப்பவுமே ஒரு பேக் வந்து கையோட எடுத்துட்டு போனீங்கன்னா அதுலயும் உங்களால காசு சேவ் பண்ண முடியும். செகண்ட் டிப் பாத்தீங்கன்னா, அலாரம் செட் பண்ணிட்டு போகணும். இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கலாம். எனக்கும் ஃபர்ஸ்ட் நான் வந்து இதை ட்ரை பண்ணும்போது இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு தோணுச்சு. ஆனா நீங்க சூப்பர் மார்க்கெட் உள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்குன்னு ஒரு டைம் செட் பண்ணிக்கோங்க, 30 மினிட்ஸ் இல்ல 1 hour செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சூப்பர் மார்க்கெட் உள்ள போனீங்கன்னா கிளாக்கே இருக்காது, ஏன்னா நமக்கு வந்து டைம் தெரியக்கூடாதுங்கிற கிளாக் வைக்க மாட்டாங்க. சோ நம்ம அலாரம் செட் பண்ணிட்டு உள்ள போகும்போது நம்மள அறியாமையே வேற ஏதாவது திங்ஸ் பார்த்துட்டே இருந்தாலும் அந்த அலாரம் பீப் பண்ணும்போது ஓகே டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு காஷன் வரும். அதுக்கப்புறமும் நம்ம அப்படி உடனே வந்துருவோம்னு நான் சொல்ல மாட்டேன். பட் அலாம் அடிச்ச உடனே ஓகே நமக்கு டைம் வந்து நிறைய ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அட்லீஸ்ட் அந்த ப்ராசஸ வந்து ஸ்பீட் பண்ண பார்ப்போம். கடகடன்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு வெளியில வர்றதுக்காக இருப்போம். அதுல வந்து நம்ம கொஞ்சம் சேவ் பண்ண முடியும். சோ அடுத்த டிப் முக்கியமா நான் ரொம்ப பர்சனலா ஃபாலோ பண்ணி எனக்கு ரொம்ப பிடிச்ச டிப் இது. எப்பவுமே நம்ம மோஸ்ட்லி ஷாப்பிங் போறதா இருந்தா வீக்கெண்ட்ல தான் போவோம். வீக்கெண்ட்ல வந்து இப்ப 5 மணிக்கு காயெல்லாம் வந்தா கூட ஒரு 15-20 மினிட்ஸ்ல எல்லாமே காலி ஆயிடும், ஏன்னா அவ்வளவு கூட்டமா இருக்கும். இதே இது நீங்க வீக் டே, அதுவும் முக்கியமா நீங்க மண்டே போனீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நீங்க வாங்கிட்டு வரலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா இப்ப மத்த வீக் டேஸும் ஓகே தான், பட் மண்டேங்கும் போது சாட்டர்டே சண்டே கஸ்டமர்ஸ் ஃப்ளோ வந்து நிறைய இருக்கும். ஸோ நிறைய பொருள் காலி ஆயிடும். ஸோ ஃப்ரெஷ்ஷா தான் எல்லாமே வச்சிருப்பாங்க மண்டே. அதுவும் இல்லாம கூட்டமா இருந்துச்சுன்னா நம்ம பில்லிங் கவுண்டர்ல நிக்கிறதுக்கு, திங்ஸ் எடுக்கிறதுக்கு அப்படி இப்படின்னே டயர்ட் ஆயிடுவோம். இதே இது வீக் டேல போனீங்கன்னா உங்களுக்கு காலியாவும் இருக்கும், மைண்டும் ரிலாக்ஸ்டா இருக்கும், உங்களுக்கு பிடிச்சதை நிறைய வாங்கலாம், காசு கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஃப்ரெஷ்ஷா, முக்கியமா ஃப்ரெஷ்ஷான திங்ஸ் எல்லாம் நீங்க வாங்கிட்டு வரலாம். அடுத்த டிப், நம்ம சூப்பர் மார்க்கெட் உள்ள என்டர் ஆகும் போதே நம்ம கம்ஃபர்டபுளா இருக்கணுங்கிறதுக்காக பெரிய ட்ராலியை தள்ளிட்டே போயிடுவோம். பெரிய ட்ராலி இருக்கும் போது என்ன ஆகும்னா நமக்கு வெயிட் தெரியாது, இருக்கிற பாக்குற எல்லா திங்ஸும் இது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லி எடுத்து போட்டுடுவோம். இதே அந்த குட்டி குட்டி பேஸ்கெட் மாதிரி வச்சிருப்பாங்கல்ல கையில தூக்கிட்டு போற மாதிரி. இப்ப உங்களுக்கு நிறைய திங்ஸ் வாங்கணும்னா ட்ராலி எடுத்துதான் ஆகணும் நான் இல்லைன்னு சொல்லல. பட் நம்மளோட லிஸ்ட் கம்மியா இருக்கு, சின்னதா இருக்கு அப்படின்னா அந்த டைம் வந்து பேஸ்கெட் கேரி பண்ணுங்க. அப்ப உங்களுக்கு திங்ஸ் போடும்போது கை வெயிட்டும் தெரியும், உங்களுக்கு அதுல இடமும் பத்தாது. அதனால தேவையில்லாத நிறைய திங்ஸ் வந்து நம்ம எடுத்து போட்டுக்க மாட்டோம். அடுத்த முக்கியமான டிப் பாத்தீங்கன்னா, சூப்பர் மார்க்கெட்ஸ்ல முக்காவாசி என்ன பண்ணுவாங்கன்னா பேக் பண்ணி வச்சிருப்பாங்க சில வெஜிடபிள்ஸ் எல்லாம், வெங்காயம் இருக்கட்டும், முள்ளங்கி, அப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ அது ஏன் பேக் பண்ணி வச்சிருக்காங்க, நம்ம நினைப்போம் ஓகே அது பேக்டா இருக்கு நல்லா இருக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி டக்குன்னு எடுத்துருவோம். பட் இப்போ ஏதாவது வேஸ்டா போகுது, முடிய போகுதுன்னா அவங்க வந்து அதுல இருக்கிற நல்லதெல்லாம் எடுத்து போடுவாங்க. இதே மாதிரி பேக்ல பாத்தீங்கன்னா இப்போ ஒரு வெங்காயம் 1 கிலோ வச்சிருக்காங்கன்னா 1-2 வெங்காயமாவது கொஞ்சம் பழைய ஸ்டாக் தான் இருக்கும். சோ நம்ம அதை பார்க்காம அப்படியே எடுத்துட்டு வந்துருவோம். இதனால என்ன ஆகும்னா நமக்கு வந்து வெயிட்ல கொஞ்சம் அந்த 1-2 வந்து அழுவி போனதா இருக்கலாம், இல்ல வேஸ்ட் யூஸ் பண்ண முடியாததா இருக்கலாம். சோ வெயிட் போயிடும், நமக்கு மத்த வெஜிடபிள்ஸும் அதனால ஸ்பாயில் ஆக சான்சஸ் இருக்கு. சோ அதை வந்து எப்படி பார்த்து வாங்கணும்னு ஒரு சின்ன டிப் சொல்றேன். இப்ப பேக் பண்ணிருக்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா ஸ்வெட் ஆயிருக்கும், அதுல வந்து வேர்வை மாதிரி இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்க வாங்காதீங்க, ஏன்னா அப்படி இருந்துச்சுன்னா அந்த வெஜிடபிள்ஸ் இல்ல ஃப்ரூட்ஸ் வந்து நிறைய நேரமா உள்ளவே இருந்து அது வந்து அந்த ஒரு மாதிரி மூச்சு விடும் சொல்லுவாங்க. சோ அப்படி ஸ்வெட் ஆனது, இதே இது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா இருக்கு, கவர் நல்லா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் பார்த்து நீங்க எடுத்தீங்கன்னா அதுல நம்ம கொஞ்சம் மணி சேவ் பண்ண முடியும். அடுத்த டிப் பாத்தீங்கன்னா, இப்ப நிறைய சூப்பர் மார்க்கெட்ல நம்மளை அட்ராக்ட் பண்றது கட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் தான். அவியலுக்குன்னு தனியா வச்சிருக்காங்க, அப்புறம் பொமக்ரானட் உரிச்சு வச்சிருப்பாங்க, சின்ன பூண்டு, அப்புறம் சின்ன வெங்காயம் இதெல்லாம் உரிச்சு வச்சிருப்பாங்க. நம்ம பார்க்கும் போதே வேலை ஈஸி நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு. ஆனா நீங்க இப்ப
ஒரு கிலோ வெங்காயம் வந்து 20 ரூபான்னு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதே நீங்க உரிச்சு வச்சதை வாங்கினீங்கன்னா குறைஞ்சது 30 ரூபா 40 ரூபான்னு வச்சிருப்பாங்க. ஸோ அப்படி டபுள் தி அமௌண்ட். ஸோ அதனால அது மாதிரி ப்ரீ கட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வாங்காம முழுசா இருக்கிறதையே வாங்கி ஒரு 5-10 மினிட்ஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம்னா அதை வந்து உரிச்சிட்டு போயிடலாம். இந்த டிப்பு ரொம்ப முக்கியமான டிப் தான். என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ சில ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ் எக்ஸாட்டிக் வெஜிடபிள்ஸ்னு வச்சிருப்பாங்க. அப்புறம் சிலது வந்து சீசன்லயே இல்லாதது சூப்பர் மார்க்கெட்ல நமக்கு கிடைக்கும். ஆனா அதோட விலை பாத்தீங்கன்னா, இப்ப சீசன்ல இருக்கும்போது ஒரு கிலோ ஆப்பிள் 100 ரூபானா சீசன்ல இல்லாம சூப்பர் மார்க்கெட்ல வச்சிருக்காங்கன்னா 250 ரூபா அப்படி இருக்கும். நம்ம வந்து சீசனல் டைம்ஸ்ல அந்த சீசனுக்கு என்ன ஃப்ரூட் விளையுதோ, இப்ப கொய்யா வந்து இருக்கு இல்ல பப்பாளி பழம் இருக்கு அப்படின்னா அந்தந்த சீசனுக்கு நீங்க வாங்கி விலையும் கம்மியா இருக்கும், அதோட டேஸ்டுமே சூப்பரா இருக்கும். சீசன் இல்லாதப்ப நீங்க வாங்கினீங்கன்னா விலை அதிகமா இருக்கும், அதோட டேஸ்டும் அவ்வளவு நல்லா இருக்காது உங்களுக்கு. இது நீங்க ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா நிறைய காசு இதுல சேவ் பண்ண முடியும். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்னு பாத்தீங்கன்னா, எல்லா சூப்பர் மார்க்கெட்லயும் இது நடக்கும். இப்ப பிரெட் அடிக்கி வச்சிருக்காங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா அடிக்கி வச்சிருப்பாங்க. மஷ்ரூம், ஃப்ரெஷ் கிரீம், அப்புறம் பன்னீர், இதெல்லாமே வந்து ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெயிட்டா அடுக்கி வச்சிருப்பாங்க. இது இல்ல டீ பவுடர் மசாலா எதுவா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட்ல இருக்கிறதுலாம் வந்து கொஞ்சம் பழைய ஸ்டாக்கா இருக்கும். ஆனா அது வந்து எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சிருக்காது, பட் கொஞ்சம் பழைய ஸ்டாக். அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா வந்த ஸ்டாக் இருக்கும். ஸோ நீங்க எப்பவுமே வாங்கும் போது பின்னாடி இருக்கிறதுல இருந்து எடுங்க. உங்களுக்கு வந்து எக்ஸ்பைரி டேட்டும் கொஞ்சம் நிறைய நாள் இருக்கும், உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான ப்ராடக்ட்ஸும் கிடைக்கும். ஸோ நீங்க வாங்கிட்டு இப்போ உடனே யூஸ் பண்ண முடியலனாலும் அது வேஸ்டா போயிடாது. அதனால நீங்க எப்பவுமே பின்னாடி என்ன இருக்கு என்ன டேட் இருக்குன்னு பார்த்து வாங்குறது பெஸ்ட். அடுத்து வந்து இது வந்து நான் பர்சனலா ஒரு முறை ஃபீல் பண்ண ஒரு விஷயம், சில சூப்பர் மார்க்கெட்ல வந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ்ல ரேட் இருக்காது, அது வந்து அவங்க மறந்துருப்பாங்க இல்ல ஒட்டினது விழுந்திருக்கலாம். நம்ம பார்ப்போம் நமக்கு பிடிக்கும், நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்படியே எடுத்துட்டு வந்துருவோம். ஓகே விலை கம்மியா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சு எடுத்துட்டு வந்துருவோம். இப்ப ரீசெண்டா ஒரு பாப்பாவை பார்க்க போகும்போது நாங்க ஒரு கொஞ்சம் திங்ஸ் வாங்கினோம், அது வந்து சின்னதா ஏதோ ஒரு டாய் இருந்தது. அது வந்து நான் வெளியில எல்லாம் கடையில வாங்க எனக்கு தெரிஞ்சு 20-30 ரூபீஸ் வர்த்து தான், ஆனா 235 ரூபீஸ் போலாது. பில் பண்ணும் போதுதான் அது 235 ரூபீஸ்னு தெரிஞ்சுட்டு நான் வேண்டாம் அப்படின்னு கொடுத்துட்டேன். வர்த்தான ப்ராடக்ட்ஸ் நம்ம காசு கொடுத்து வாங்குறது தப்பு கிடையாது, ஆனா சில ப்ராடக்ட்ஸ் நம்ம பார்க்கும் போதே தெரியுது வர்த் இல்ல அப்படின்னா அப்படிப்பட்ட ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து அவ்வளவு காசு செலவு பண்றது வேஸ்ட். ஸோ எப்பவுமே பில் இருக்கா அந்த பிரைஸ் டேக் இருக்கான்னு பாத்துக்கோங்க. அங்க ஒருவேளை பிரைஸ் டேக் இல்ல அப்படின்னா அங்க இருக்கிற சேல்ஸ் பர்சன் கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, இல்லனா பில்லிங் கவுண்டர்ல பில் போடும்போது ரொம்ப காஷியஸா இருங்க. நம்ம மறந்துருவோம் ஒரு சில டைம் கேட்கணும்னு நினைப்போம், பட் பில் போடுற அவசரத்துல நம்ம வந்து மறந்துருவோம், அவங்க பில் போட்டுருவாங்க. அப்படி எடுக்கிறதா இருந்தா கொஞ்சம் காஷியஸா இருங்க. பில் போடுற செக்ஷன்ல எவ்வளவுன்னு பாத்துட்டு ரொம்ப காஸ்ட்லினா வேண்டாம் தோணுச்சுன்னா கொடுத்துட்டு வந்துருங்க. கடைசி பாயிண்ட், எல்லா கடையிலுமே நமக்கு வந்து மெம்பர்ஷிப் போட்டுக்கோங்க. மெம்பர்ஷிப் ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்மளும் ஓகே பரவாயில்ல ஃப்ரீ தானேன்னு போன் நம்பர் அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்துருவோம். மெம்பர்ஷிப் நல்ல விஷயம் தான் இல்லைன்னு சொல்லல, நமக்கு ஏதாவது ஆஃபர்ஸ் இருந்தா தெரியும். ஸோ நல்ல ஆஃபர்ஸ் இருந்தா ஓகே தான். ஒரு சில இடத்துல வந்து ஃப்ரீ பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ 10 பாயிண்ட்ஸ் இருக்கு, 20 பாயிண்ட்ஸ் இருக்கு, இல்ல வந்து 10 ரூபீஸ் இருக்கு, 20 ரூபீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு வந்து ஒரு டார்கெட் மாதிரி வைப்பாங்க, நீங்க வந்து 50 ரூபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10 ரூபீ ஆஃப் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி டைம்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா, நமக்கு ஒரு வேலை ஏதாவது பொருள் தேவை இல்லைனாலும் 50 ரூபாய்க்கு ஏதாவது வாங்குவோம், ஓகே 10 ரூபா ஆஃபர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மெம்பர்ஷிப் ஒருவேளை நீங்க என்ரோல் பண்றீங்கன்னா நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க, நோட்டிபிகேஷன் வந்தாலும் டெம்ப்ட் ஆகாம அதுல என்னென்ன தேவைகள் இருக்கு, ஓகே இது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா, நமக்கு உண்மையாவே ப்ராஃபிட்டபிளா இருக்குமான்னு பார்த்து நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா மெம்பர்ஷிப் வந்து ஒரு நல்ல விஷயம். இல்லைன்னா மெம்பர்ஷிப் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் நமக்கு. ஸோ அப்படி இல்லை என்னால கண்ட்ரோலே பண்ண முடியாது அப்படின்னு தோணுச்சுன்னா பெட்டர் மெம்பர்ஷிப் வந்து என்ரோல் பண்ண வேண்டாம் நம்ம. ஸோ இதெல்லாம் தான் ஃபியூ டிப்ஸ் நான் வந்து பர்சனலா ஃபாலோ பண்றது, அப்புறம் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் நான் நினைக்கிற சில பாயிண்ட்ஸ். நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க, நெக்ஸ்ட் டைம் நீங்க சூப்பர் மார்க்கெட் போகும்போது இதுல ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆகுது நீங்க இன்க்ளூட் பண்ணி உங்களுக்கு வந்து அது எஃபெக்டிவா இருந்துருச்சு இல்ல நீங்க அதால காசு சேவ் பண்ணீங்கன்னா பிளீஸ் கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல இது போக வேற ஏதாவது சூப்பர் மார்க்கெட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரியும்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா போன வீடியோல மணி சேவிங் வீடியோல வந்து நிறைய பேர் நிறைய வேலிடான பாயிண்ட்ஸ் நிறைய யூஸ்ஃபுல்லான பாயிண்ட்ஸ் கொடுத்திருந்தீங்க, அதை பார்க்கும்போது எனக்கு மத்தவங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் நம்ம மாறி மாறி ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ கீழே கமெண்ட்ல மறக்காம வேற ஏதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருந்தா சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. உங்களை இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் இல்லைன்னா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட பாக்குறேன். அது வரைக்கும் பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். சிரி, எங்க நீ சிரி? ஏண்டா எம்பட திருப்பு கண்ணா? ஐயோ காட்டி பண்ணு, குழந்தை பயப்படுது வாய மூடாத்தா, உன்னால மூடவும் முடியாதே.
சத்தியமா இனிமே உன்னை சிரிக்க சொல்லவே மாட்டாதா. சிரி, சீசன் இல்லாதப்ப நீங்க வாங்கினீங்கன்னா விலை அதிகமா இருக்கும், அதோட டேஸ்டும் அவ்வளவு நல்லா இருக்காது உங்களுக்கு. இது நீங்க ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா நிறைய காசு இதுல சேவ் பண்ண முடியும். கண்டிப்பா.